Hi friends, welcome to Lekka Home Cooking. Nanda Vinodini. இது வரைக்கும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். பார்க்க போகிறது சர்க்கரை பொங்கல், ஸ்வீட் பொங்கல். வாங்க இப்போ பொங்கலை முன்னிட்டு நம்ம இன்றைக்கி சர்க்கரை பொங்கல் செய்ய போகிறோம். உங்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி கோவில் ஸ்டைலில் வர செய்ய போகிறோம். வாங்க அதுக்கு பச்சரிசி 3/4 கப்பு, அரை மணி நேரம் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிறேன். பாசிப்பருப்பு 1/4 கப்பு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், ஊற வைக்கலை. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறதுனால பாசிப்பருப்பு ஊற வச்சோன்னா கரைஞ்சிரும் சீக்கிரம். அதனால் நம்ம வந்து கழுவி மட்டும் வச்சுருக்குறோம். இப்போ வந்து குக்கரில் அரிசியும் பருப்பையும் ஆட் பண்ணி தண்ணி ஆட் பண்ணி விசில் வச்சு வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 கப்பு வர்றதுனால நான் வந்து 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணி 5 to 6 விசில் பக்கம் விடணும். அப்போ தான் வந்து நல்லா குழையும். பொங்கல் நல்லா குழஞ்சாதான் நல்லாயிருக்கும். அதை நம்ம கோவில் ஸ்டைலில் செய்யும்போது இன்னும் பொங்கல் நல்லா குழஞ்சிருக்கணும். வாங்க இப்போ வந்து குக்கரை அடுப்பில் வச்சுட்டு வந்துடலாம். 6 விசில் வந்ததுக்கப்புறம் இறக்கிக்கலாம். பாருங்கள் 6 விசில் பக்கம் வந்துடுச்சு. இறக்கி இப்போ நல்லா கலரி விட்டுருங்க, நல்லா குழையணும். இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பாகு தயாரிச்சுட்டு வந்துடலாம். நம்ம வந்து வெள்ளைப்பாகுக்கு 1 கப்பு நான் பொடிச்சு வச்சுருக்கிற வெள்ளத்தை அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு 1/4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். போதும், நம்ம திக்காக தான் இது பண்ண போகிறோம். ரொம்ப தண்ணியாட்ட வந்து பாகு தயாரிக்கிறது இல்லை. ஏன்னா நான் வந்து அரிசி பருப்பு ரெண்டும் சேர்த்து 1 கப் எடுத்துருக்கறனால நான் 1 கப் வெள்ளம் எடுத்துருக்கேன். வெள்ளம் வந்து இனிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா 1 கப்பு போதும். இனிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் 1/2 கப்பும் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு 1 கப்பு சரியாக இருக்கும், எனக்கு இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதையே ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். அப்போ தூசி இருந்துச்சுனாலும் நின்றுடும். இப்போ இதிலே 4 ஏலக்காவை தட்டி போட்டுருங்க. இப்போ வந்து நம்ம முந்திரியை வறுத்துக்கலாம் நெய்யில். இப்போ வந்து நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா உருகிடுச்சு. இப்போ இதில் 10 முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். 10 காஞ்ச திராட்சை. நான் வந்து கருப்பு காஞ்சி திராட்சை தான் எடுத்துருக்குறேன். நீங்கள் வேணால் கோல்டன் காஞ்சி திராட்சை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க நெய்யில். இப்போ பாருங்கள் திராட்சை வந்து நல்லா உப்பி வந்துருச்சு. அப்படின்னா நல்லா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். வாங்க நீ போய் பொங்கல் ஆட் பண்ணிக்கலாம். அது இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நெய்யும் இல்லை, நல்லா வறுத்தாச்சு. பாருங்கள் பொங்கல் நல்லா குழஞ்சிருக்குது. இப்போ நம்ம இப்போ வந்து வெள்ளைப்பாக நம்ம தயாரித்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாக ஆட் பண்ணி நல்லா கலரிக்க போகிறோம். இப்போ இப்போ இதை நல்லா கலரி விட்டுருங்க. பாருங்க நல்லா ஈவனாக நல்லா கலரியாச்சு. அடுத்து வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் நெய் முந்திரி திராட்சையை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க வெள்ளம் சேர்த்துனதுக்கு நல்ல வாசனையாக இருக்குது. நீ நம்ம நெய் சேர்த்துனா இன்னும் வாசனை கூடவாக வரும். பாருங்க இப்போ நெய் சேர்த்தியாச்சு. நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், முந்திரி திராட்சையும் சேர்த்து நல்லா கலரிக்கோங்க. பாருங்கள் நெய் சேர்த்ததுக்கப்புறம் பொங்கல் வாசனும் இன்னும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கோவிலில் கொடுக்குற மாதிரி பொங்கல் அருமையாக தயாராகிடுச்சு சக்கரை பொங்கல். நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி
பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.